அம்மா கவிதா, உனக்கு நான் அம்மாவா இருந்தாலும் அடிப்படையில நானும் ஒரு பொண்ணு தான். உன் மனசு எனக்கு புரியாம இல்ல. நினைச்ச ஆள மறக்கிறது கஷ்டம்தான். ஆனா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறது உன் மேல உயிரியே வச்சிருக்கிற உன் அக்கா புருஷன். கௌரி கள்ளக்கபடம் இல்லாதவ, நீயே பார்த்தல்ல, அவ கறந்த பால் மாதிரி, பிறந்த குழந்தை மாதிரி. நீ அவ தங்கச்சின்னு தெரிஞ்சதும் தன் தாலியவே தாரவாக்க பார்த்தவ. கல்யாணத்தை நிறுத்தி உன் புருஷனை நீயே வச்சுக்கோக்கான்னு திருப்பி கொடுத்துட்டு இப்போ அவ புருஷ மேலேயே ஆசை வைக்கிறது எந்த வகையில நியாயம் கவி? நீயே சொல்லு. உனக்கு தெரியாது கவிதா, அன்னைக்கு கோயில்ல நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசி மயக்கமாகி சாஞ்சப்போ உன்ன மகனே தெரியாம அன்ன குடியம்மா காப்பாத்த பாக்கல. இதோ படிச்ச உமா மகேஸ்வரி உன்னை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்க பாக்கல. அந்த இடத்துல கௌரி தான் துடிச்சா உன்னை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து உன் உயிரை காப்பாத்துனா. ஏன் துடிச்சா, ஏன் காப்பாத்துனா? ஏன்னா நீ அவளோட தங்கச்சி, பாச தங்கச்சி. நீ அந்த அக்காவுக்கு நீ நல்லதை நினைக்கலனாலும் பரவாயில்ல கவிதா, சந்தேகமா சொல்றேன், கெடுது மட்டும் நினைச்சிடாத. கவிதா, கவிதா என்னாச்சு, என்னாச்சு, எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கா? ஓ, அந்த சம்பந்தம் வந்த மாப்பிள்ள எல்லாம் எட குடம்ப போயிடுச்சேங்கிற வருத்தமா? இங்க பாரு கவிதா, அழாத, அவன் இல்லனா இன்னொருத்தன், உனக்கான புருஷன் இனிமேவா பிறக்க போறான்? அவன் எப்பவோ பிறந்திருப்பான். நல்ல காலம், அந்த மாப்பிள்ள வீட்டை பத்தி நமக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. அக்காவை நம்ப, அக்காவே உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிளைய உன் கூட சேர்த்து வைப்பேன். நீ தங்கச்சிடி, சத்தியமா உன் ஆசைக்கு விரோதமா ஒரு தப்பான இடத்துல உன்னை சேர்க்கவே மாட்டேன். அழாம ரிலாக்ஸ் ஆறு, சரியா?